விசாரணை படம் 2014லேயே வந்து துவங்கப்பட்ட படம், இப்போ 2016, இவ்வளோ காலதாமதம். இல்லை இது காலதாமதம் இல்லை, எங்களுக்கு வேலை முடிக்கிறதுக்கு அவ்வளோ நாளாச்சு. அப்புறம் நாங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. நம்ம என்ன படம் எடுத்தாலும் எந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறன்றதை பொறுத்து தான் படம் ஓடுறதும் ஓடாததும், அதுவும் கணக்கில் எடுத்துக்கொண்டதால தான் இந்த டைம். நாவல்களை தழுவிய படம் அப்படிங்கிறது வந்துட்டு ஹாலிவுட்டில் மோஸ்ட்லி வந்து அது வந்து ஒரு டேகாகவே அமைஞ்சிருக்கிறோம். இந்த நாவலை தழுவுன இந்த படம் பேஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் அது ரொம்ப கம்மி. இந்த விசாரணை படம் வந்து ஒரு நாவலை தழுவி வந்திருக்கு, லாக்அப் அப்படிங்கிற நாவல். என்னோடய நண்பர் ஒருத்தர் சொல்லி தான் இதை நான் எடுத்து பண்ணேன். எனக்கு இது படித்த உடனே பிடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய தேவைக்காகவும் என்னோடய வசதிக்கு இதாக இருந்தது. அது தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அதில் ஒரு அதில் இருந்த ஒரு ஒரு அழுத்தமான ஒரு குரல், அவருடைய அனுபவங்கள், அது வந்து அப்படி ஒரு அதை கண்டிப்பாக வந்து நம்ம வெளியே சொல்லியே ஆகணுன்ற ஒரு ஒரு இதை கொடுத்துச்சு, எனக்கு மோட்டிவேஷனை கொடுத்துச்சு. அந்த நாவல் ஆசிரியரை இந்த படத்தில் வந்து எவ்வளோ வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க? இதை திரைக்கதையாக அமைக்கிறதுக்கு எந்த மாதிரியான மாடல் பண்ணியிருக்கீங்க அந்த நாவலை வந்து? இல்லை, நான் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் மட்டும்தான் அந்த புக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து நாங்கள் எழுதினது தான். அவர் வந்து பெருசாக இதில் இன்வால்வ் ஆகலை. இந்த படம் வந்து இப்போ நான் இங்கே 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய இது படம் பார்த்துட்டு சொல்லணும், அவங்க சொல்லணும். ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, பெரியவங்க இல்லாமல் சின்ன பசங்க இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது பெட்டர், பெரியவங்களோட பார்க்கறது பெட்டர். ஒரு படத்தை வந்து மீடியாட்ட கொண்டு போகிறதுங்கிறது வந்துட்டு கரெக்டாக அந்த டே அன்னைக்கு போடுவாங்க, இல்லைன்னா முந்தின நாள் போடுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னோடய படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த தைரியம் அது? இல்லை, இது படம் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய உண்மையை பேசுகிற ஒரு படம். இந்த படம் வந்து கண்டிப்பாக உண்மைக்கு எதிரான படம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ உண்மைக்கு எதிராக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே சில சந்தர்ப்பங்கள் அப்படி இருப்போம், எப்போதுமே நம்ம அப்படி இருக்க மாட்டோம்ல, அந்த நம்பிக்கை தான். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வடசென்னை எப்போ வரும்? இல்லை, அது இப்போ மே மாதம் ஆரம்பிக்கிறோம், எப்போ வரும்னு தெரியல.